என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அதாவது பதவின்றது எவ்வளவு கடினம். தலைமை எங்க தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, விநாயகர் சதுர்த்தி விழா. நம்ம அன்னைக்கு மாட்டிக்கினேன், ஆலோசனை கூட்டுன்னு கூப்பிட்டானுங்க. சரி, நம்மளும் பெரிய மனுஷனா கூப்பிடறானுங்களேன்னு போனேன். இந்த வருஷம் திருப்பணிக்கு இவர் தான் தலைவருன்ட்டான். சின்ன கோயிலுங்க, தெருவுள்ள இருக்கிற சின்ன, ரொம்ப சின்ன கோயில், சின்ன தெரு அது. ஒரு ஆட்டோ தவிர வேறு எதுவும் போக முடியாது, கார்லாம் போக முடியாது. திருப்பணி குழு தலைவர், நான் உடனே மதுரை மீனாட்சி அம்மன் தக்கார் லெவலில் நினச்சிக்கணும். சார், சுற்றுற ஒரு நாலு பேர் சார், அவன் என்னை பழி வாங்கினோடனே சரின்னு ஒத்துக்கின பிறகு சார் ஒன்றுன்னா சொல்கிறானுங்க, தெரு ஃபுல்லாக பந்தல் போட்டுடலாம், அது பண்ணிடலாம். ஒருத்தருக்கா சார், அவன் முன்னால் செடி நாட்லேருந்து போனவன் வந்தவாங்க. பிள்ளையார்பட்டியில் எப்படி செய்வாங்கன்னா நான் சொன்னேன், இது அங்கே என்ன அது பிள்ளையார்பட்டி, அதை நம்ம தெருவுக்கு ஈக்குவலாக பேசுகிறேன். இதில் என்னென்னா காசு வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம தான் போய் கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன்னு இறங்கின பிறகு தான் சார் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. என் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் கலெக்ஷனுக்கு, நான் டொனேஷன் வாங்கலான்னு. அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாட்டி திருப்பணி குழுக்கு நான் தான்டா தலைவர் என்ன, சரிடாண்ணே ஏதாவது டொனேஷன் அப்படின்னா. நாங்கள் பேசுனா அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டுட்டு அது உள்ளேருந்து குரல் கொடுக்குது, யாருங்க அது காலையில் வெட்டி பேச்சு பேசினுங்கிறீங்கன்னு. என் ஃப்ரெண்டு சொன்னால், மோகன சுந்தரம் வந்திருக்காப்புல, டொனேஷன் ஏதோன்னு, சும்மா விளையாடாதீங்க உள்ளே வாங்க அப்படின்னா போயிட்டான். சார், நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு காசு வாங்கி திருப்பணியை முடித்தேன். எனக்கு எனக்கு கிடைச்ச ஒன்றே ஒன்று, அந்த கடைசி நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்ச உடனே ஒரு பொன்னாடை போத்துனானுங்க சார், அவ்வளோதான். கொரோனா முடிஞ்சு இந்த வருஷம் கேட்டாங்க, நான் சொன்னேன் தொடர் சொற்பொழிவு ஊர்லேயே இல்லைன்னு. சார், தலைமைக்கு முதல் அடிப்படை எது தெரியுமா? ஒரு நல்ல தலைமையாக மாற வேண்டியது அடிப்படை எது தெரியுமா? நாம் நம்மை நாம் ஆள வேண்டும். நான் ஸ்கூலில், புது ஸ்கூலில் ஆறாம் கிளாஸில் போய் சேர்ந்தேன் ஹைஸ்கூலில். அப்போது எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு நான் பண்ணார், டை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். சொன்ன ஓட்டுவோம் சார். வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர் இருந்தார். நான் நினச்சினேன், லீடர் ஆகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போலகுது, சூப்பர் அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்ன்றது பெருமை தானே, ஒரு பதவி வந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தானுங்க, அவ்வளோதான், கிளாஸ் லீடர்னு. புண்ணாயிட்டேன், மீதி பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க. சார், கிளாஸில் இருக்கிற மீதி பையன்லாம் 9:30 தான் கிளாஸுக்கு வருவான், நான் லீடரு 9 மணிக்கே போனோம். ஏன்னா ரூம் பெருக்குச்சான்னு பார்க்கணும். அப்போல்லாம் தண்ணி வந்து பானையில் வந்து ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ஓரம், அதை உடைக்காமல் எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணுதுலாம் என் வேலை. அதெல்லாம் பரவாயில்லைங்க, 9:30 நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்க ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. அதனால் எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது, எல்லாரும் வாங்க படிக்கணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும். அதனால் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஒரு பேர் அவ்வளோதான், கேட்டாக்கா லீடர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சார், 1 மணி ஆச்சு, பெல் அடிச்சுது, 1 to 2 லஞ்ச் டைம், பெல் அடிச்சுது, வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. என்னன்னு 3வது தெருவில் தான் என் வீடு, சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துனோம் போன்னு, அப்போ தான் தெரிஞ்சது என்ன ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனாருன்னு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார், இதுக்கு தான் போனேன், வேறு வழி இல்லைல்ல, தலைமை பொறுப்புக்கு வந்துட்டோமே போனேன். 3வது தெருவில் போனால் அந்த சாரோட மிஸ்ஸஸ் மாமி, உங்கள் வாத்தியார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், போகும்போது 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு போச்சு, அது வந்து 5வது தெருவில் இருக்குது பக்கோடாவுக்கு. சார், டெய்லி சார், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஸ்கூலு அந்த அம்மா பக்கோடா கடை, கிட்டத்தட்ட பக்கோடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் பக்கோடா கட்டி வைப்பான், ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தானோ அவங்க கடையில் தான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். வந்து கொடுப்பா இல்லை, என்ன பிரச்சனைனா எனக்கும் 1 to 2 தான் சார் லஞ்ச் டைமு, அவருக்கும் 1 to 2 டைம் தான். அவருக்கு எல்லாம் பணிவிடை முடிக்கும் போதே 3/4 ஆகிடும், எங்கள் என் வீட்டு சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடுவேன். முடிஞ்சது ரொம்ப தொல்லை சார், விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. 6வது பாஸ் ஆனேன், 7ஆம் கிளாஸ் போனேன். இவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு அடிமை இருக்கான்னு. யாரே முன்னால் 6ஆம் கிளாஸ் வாத்தியார், அந்த வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா, சைடு ஓட்ட தெரியும்ல அப்படின்னு. இவர் எங்கே வர்றாருன்னு எனக்கு தெரியும், தெரியும் சார், நீ தான் லீடர். நான் சொன்னேன், டிசி கொடு, நான் போயிடுறேன், உன் வீடு எந்த தெருன்னு எனக்கு தெரியாது,
அவர் பகோடா. இந்த அம்மா தயிர் தனியாக கட்டி தயிர்வாயின்னு வர சொல்லும், என்னால் முடியாது. டே இதுக்கெல்லாம் போய் வா, இதெல்லாம் நல்லதுடா வாத்தியாருக்கு குரு சிஷ்யன். ஐயா நல்லா இருக்குதா குரு சிஷ்யன், பகடா வாங்கதா குரு சிஷ்யன். நொந்துட்டேன், முடிய முடியாது சார், டீச்சு கொடுத்துருங்க நான் போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுனு வருவேன். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியா சார், இந்த ஒரு வருஷத்துலேயே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு டீசி கொடு, நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னு. உண்மையிலேயே சார் பதவி உண்மையிலேயே கஷ்டம். இந்த பெண்களுக்கு எவ்வளோ முன்னேற்றங்க தப்பாக பயன்படுத்துறது, அதான் பிரச்சனை. தந்தை பெரியார் கண்ட கனவு, எல்லா சமூக ஆர்வலர்களும், டாக்டர் அம்பேத்கர் ஆர்வலர்களும், எல்லா சமூக ஆர்வலர்களும் பெண்களை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். என்ன ஆச்சு, உள்டாவாயிடுச்சு, ஓவராக மேம்பட்டுருச்சு. இப்போ ரோட்டில்ங்க ஹெல்மெட்டு போடாமல் டூ வீலர் ஸ்பீடாக போகிறது பாருங்கள், லேடிஸ் தான் பார்த்துக்கிறீங்களா, அது என்னமோ தெரியல, எந்த போலீஸும் பிடிக்க மாட்டான். நம்ம ஹெல்மெட் போட்டுன்னு ஸ்லோவாக ஓரமானு போனால் கூட அதை நிறுத்தி ஊது ஊது ஊதுன்னு குடிக்கல சார் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு போலீஸ் ஆகிறாரு, குடிக்கவே இல்லை சார்னா, ஏய்யா 20 கிலோமீட்டர் வர எவ்வளோ கடை இருக்குது, குடிக்காமல் வந்தால் கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னு பயமாக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி தான், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உல்டாக ஆகிடுச்சிங்க. இந்த மீட்டு வந்ததில்ல, இப்போ அடங்கிடுச்சு, வந்ததில்ல பார்த்தீங்களா, எல்லாம் சொன்னாங்க மீட்டு மீட்டு மீட்டுன்னு. நான்லாம் பயந்தேன், ஆஃபீஸில் ஒரு லேடிஸ்கிட்டையும் பேசுறதில்லை, ஏன்னா ஏதாவது வந்து இவர் போன ஜென்மத்தில் என் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லிட்டேன் காலி. அவங்களே கேட்டாங்க, என்ன சார் வர வர ரிசர்வ்ட் ஆகிட்டீங்க, குரூப் போட்டோவில் கூட நிற்கிறதில்லை சார். சார் வாங்க நான் நீயே பிடுங்குவானே, நீ அங்கேயே இரு. பாரதி அந்த காலத்தில் சொல்லியிருக்கான் சார், மீட்டு தான், ஆனால் நம்ம சரியாக பண்ணல. காதலன் போய்விடுகிறான், தோழி வந்து சொல்கிறா உன் காதலன் போயிட்டான்னு. அப்போது தலைவி சொல்கிறா, ஆற்றங்கரையனிலே அன்றொரு நாள் என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் கூடி ஊர் முழுக்க சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார், அதுதான் மீட்டும். ஆனால் எல்லாமே உள்டாவாயிடுச்சு, என்ன நான் சுதந்திரம் கொடுத்தால் நமக்கு அளவு தெரியல, மரபுகளிலே புதுமை வந்து விட்டது, ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய கீ போஸ்டில் ஆம்பளர்னா வச்சுங்களேன் பிரச்சனையாக இருக்காது சார், நான் சும்மா சொல்கிறேன் உண்மையிலே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரையும் சேர்ந்து அரவணைச்சிட்டு போயிடுவான். சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைச்சி மாட்டிக்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் லேடிஸில் சில பிரச்சனை இருக்குது, அது என்னவோ தெரியல, உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்கனாலே இந்த ஆம்பளைகளை பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு ஒரு சிஓ வந்தாங்க, டெய்லி திட்டுவாங்க சார், அதுவும் பொதுவாக திட்டுவாங்க, எவன் தப்பு பண்ணாலும் அவனை மட்டும் திட்ட மாட்டாங்க, ஆம்பளைங்களாம் ஆஃபீஸில் எதிரியாகிறீங்கன்னோ அவமானமாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் திட்டுவாங்கன்னா நம்ம சந்திராஷ்டமம்னு நினச்சிக்கலாம் சார், டெய்லி திட்டுவாங்கன்னா டெய்லியாக சந்திராஷ்டமம் வரும். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸர் ஆம்பளையாக இருந்தாரு வச்சுக்கங்களேன், திட்டினா கூட வீட்டில் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லலாம், எங்கள் மேலே எங்கள் சிஓ திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாதுங்க, எங்கள் மேடம் திட்டாங்கன்னு ஒய்ஃப்கிட்ட, நாளைக்கு நாளைக்கு நம்ம சண்டை வரும்போது அவளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டா, தாலி கட்டின புருஷனே நீ பேசுறியான்னு கேட்டா, ஊரில் அவ்வளோ திட்டுறா வாங்கின்னு வர நான் திட்டினா என்னான்னு சொல்லுவாள், அதனால் ரொம்ப கஷ்டம் சார். மரபுகளிலே புதுமைனா புதுமை பண்ணிக்கலாம் நம்ம வசதிக்கு, ஆனால் பண்பாடை பாழாக்கக்கூடாது. அங்கே தான் புதுமை புதியன விரும்பினா அதுதான், பண்பாடு பாழாக்காமல் புதுமை. இப்போ நம்ம உடை என்னாச்சு, வேட்டி சேலை புடவை ரவிக்கு, இப்போ வேட்டி கட்டிக்கிட்டு நானும் வேட்டியே கட்டினதில்லை, ஏன்னா பஸ்ஸை பிடிக்கிறதா வேஷியை பிடிக்கிறதா ரொம்ப பிரச்சனை. நம்ம டூ வீலர் ஓட்டுறோம், ஓடுற பஸ்ஸில் ஏறுறோம், பேண்ட்டு தான் வசதி. இப்போ லேடிஸும் அந்த மாதிரி தான் பாவம், அவங்களும் நம்மளை மாதிரி ஆஃபீஸுக்கு வராங்க போகிறாங்க, டூ வீலர் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, அவங்களும் ஓடுறாங்க வராங்க, அவங்களும் வந்து சுடிதார், அது தப்பி. ஆனால் இந்த புதியன விரும்பல, இது ஓகே, பண்பாடு கவரக்கூடாது அப்படி தானே சார். இந்த பர்முடாசன் ஒன்று இருக்குது பார்த்துக்கிறீங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆ தொலை தொலைன்னு அது வீட்டில் போட்டுக்கணும். சில பேருக்கு எந்த ட்ரெஸ்ஸை எங்கே போகிறதுனே தெரியல சார. அன்றைக்கி கோயம்புத்தூர் வந்துன்னு ஒரு ஆள் நல்லா 6 அடிக்கு இருக்கார், ஹெஃப்டி பாடி,
பர்முடாஸ் போட்டுன்னு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான், நான் லோயர் பத்து. இந்த பெண்கள் ட்ரெஸ்ஸு பரவாயில்ல சார், ஆனால் இந்த லெக்கின்ஸ்னு ஒன்று அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு பார்க்குறேன் மெட்ராஸில் ஒரு குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டு பைக்கில் ரெண்டு பக்கமும் கால் போட்டுன்னு போகுது, பின்னால் ஓட்டுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது, எப்போ கிழியோ எங்கே கிழியோ ஒன்றும் தெரியும். புதியன விரும்பு, பண்பாடு மாறாமல். சார் ஆமாம் சார், மாறிடுச்சு சார், எல்லாமே ஸ்டைல் ஆகிடுச்சு. எங்கள் குடும்ப ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனேன் கல்யாணத்துக்கு, ஒரு அம்மா எங்கள் சொந்தக்கார பொண்ணு, முன்னால் ப்ளவுஸு சார், பின்னால் வெறும் பிள்ளையாரோட எம்ப்ராய்டரி, பிள்ளையார் வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் பின்னாடி. நான் அப்படியே பின்னால் வந்து பார்த்தா பிள்ளையார் நல்லா இருந்தார். நான் அப்புறம் கூட்டிக்கிட்டு தோப்புக்காரணம் போட்டேன், மூஞ்சி பக்கமாக முன்னால் வந்தேன், பின்னால் என்னம்மா பிள்ளையார் அங்கிள் அப்படின்ச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்கிட்ட இன்னும் ராஜகோபுரம், மீரா கிருஷ்ணா நிறைய இருக்கு அங்கிள். இல்லை இது எவ்வளோம்மா தைக்கிறதுக்குண்ணே? 35,000 ரூபாம்மா. ஒரு கல்யாணமே பண்ணலாம் சார், கூட போயிடுச்சு சார். ஒரு காலத்தில் குடும்பம் எப்படி நடந்தது அதெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான். காலையில் பெண்கள் குளிச்சுட்டு கணவன்கிட்ட வந்து, ஒரு 30 வருஷம் முன்னால் நம்ம சினிமாவில் பார்த்துக்குறோம், இலக்கியத்தில் பார்த்துருக்கோம், கணவனோட காலை தொட்டு கும்பிட்டு 30 வருஷம் முன்னாடி நினச்சே பார்க்க முடியாது. என் பையன் காது கிட்டே வந்து கத்துறான், எழுந்துக்கலன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சுப்பாங்க. சார் கணவனுடைய கணவன் சாப்பிட்ட இலையோ தட்டோ அதில் தான் மனைவி சாப்பிடுவாங்களாம், அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது கூட அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கல சார். ஆனால் ரசம் ஊற்றும் போதே சாப்பிட்டா அப்படியே வைக்காதீங்க, கழுவி வைங்கன்றா, சாப்பாடே இறங்க மாட்டேது. எல்லாமே மாறிடுச்சு சார், உணவு மாறிடுச்சு, நம்முடைய பரம்பரை உணவெல்லாம் போயிடுச்சு. இப்போ வித்து எதுவுமே புதுமை நினச்சிட்டு எதையாவது சாப்பிட்றது. அன்றைக்கி என் வீட்லேயே தட்டு வச்சு இட்லி தோசைன்னு ஏதாவது வைப்பான்னு உட்காடுறேன், ஒரு கப்பு வைக்கிறான், என்ன பிளாஸ்டிக் கப் இருங்க ரெண்டு உள்ளே போனான், ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தான், சிசரில் கட் பண்ணான், ஜல்லி மாதிரி ஏதோ கொட கொடன்னு கொட்டினான். என்னது அது அப்படின்னா கிளாக்ஸ் சொல்லான், இதில் தான் கலோரிஸ் அதிகம், யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது, எங்கேயோ கெட்டுன்னு சும்மா சொல்கிறது. எனக்கு அதை பார்த்தவொடனே பிபி ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு 2 தோசை சாப்பிட்டா 1 மணி வரையும் ஓடும் சார். இது பார்த்தாலே டக்குன்னு அப்படின்னா பால் ஊற்றவான்னு கேட்டான், யாருக்கு என்ன இல்லைங்க, பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இஷ்டம் தான் சாப்பிடுங்க இல்லை விட்டுருங்க. என்ன திரும்பி பார்க்குறேன், என்ன என்னையே பார்க்குது. அது கவலை என்னென்னா அதுக்கும் வந்து கப்பு தான், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த மாதிரி ஜல்லி தான், நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு என்ன போடுவாங்க, மாறி போச்சு. இதெல்லாம் மாற்றம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மரபுகள், நம்ம வசதிக்காக மாற்றுறது, பண்பாடை மாற்றக்கூடாது சார். இந்த தேசம் தமிழக தேசம் எப்படி, நான் வீடு கட்டும் போது கூட திண்ணை கட் வச்சு தண்ணி கேட்குறவனுக்கு மோர் கொடுத்த வீடு ஊர் சார் இது நம்மளது, அப்படி தான். இப்போ விருந்தோம்பல்னு நினச்சாலே பயமாக இருக்குது சார், சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது சார். என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க, என் சொந்த அத்தை ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன், சில பேர் வீட்டுக்கு போனால் ஏன் போகணுன்னு ஆகிடும், நல்லா அனுபவிச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் கழித்து பாருங்களேன், அவங்க நம்ம போய் கடைசியாக போனதுலேருந்து 3 வருஷத்தில் அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடந்திருக்கோம்ல, அந்த ஆல்பத்தெல்லாம் தூசி தட்டி எடுத்துன்னு வருவாங்க, ஒவ்வொரு ஆல்பமும் 12 கிலோ இருக்கும் சார், அதை எடுத்துன்னு வந்து தொடையில் வச்சுருவாங்க. நீங்கள் கண்டிஷனாக அதை பார்த்தே ஆகணும், ஒரு மூஞ்சும் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரே அம்மா வந்து சந்தனம் தடவும், ஒரே அம்மா பொட்டு வைக்கும், ஒரே அம்மா பன்னீர் நல்லாவே இருக்காது. சரி அவங்க பார்க்காத போது ரெண்டாக தள்ளலான்னு பார்த்தாலும் பின்னாலேயே அந்த அம்மா நிற்கும், ஐயோ எங்கள் ஓரவத்தி சரியாக பாருங்கள் இடம் எல்லாம் பார்த்து முடிச்சோடனே தான் டீ கொடுப்பாங்க. அன்றைக்கி எங்கள் அத்தை சொல்லுது, டீ கொடுக்குறேன்ட்டு உள்ளே போயிட்டு வெளில வருது, க்ரீன் டீ கொடுத்துது, க்ரீன் டீ உடம்பு நல்லது, அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் வர விருந்தாளிக்கு அது பிடிக்குமான்னு கேட்கணும் சார், கண்டிஷனாக கொடுக்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. க்ரீன் டீயை குத்து அது ரொம்ப ஆட்டவும் முடியாது, ஏன்னா எப்போ வாங்கணுதோ கம்மி ரேட்டு, ரொம்ப ஆட்டினீங்கன்னா பையன் உள்ளே கிழிஞ்சிரும். அந்த க்ரீன் டீயை குத்துட்டு நான் வராத்தேன்னு
கேட்டை மூடிட்டு போப்பா, நாயெல்லாம் உள்ள வருது. நம்மள தான் எதுவாக இருந்தாலும் சரி புதுசாக விரும்பணும், ஆனால் அது மக்களுடைய நன்மைக்கு சமூக நன்மைக்கு இருக்கணும். சார் அழகையே நம்ம மாற்றிட்டோம் சார், அழகு என்பது மனதை பொறுத்தது, ஆனால் இப்போ நம்ம மூஞ்ச பொறுத்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம், மாறிப்போச்சு. சில வளர்ச்சி உண்டு. இப்போது கவிதை அப்படின்னா ஒரு காலத்தில் கவிதை மரபு கவிதை தான் இல்லை, வளர்ச்சி புது கவிதை வந்தது, மாற்றம் ஹைக்கு வந்தது, வளர்ச்சி. நீங்கள் இசை உலகத்திலே எடுத்து பாருங்களேன், வயலின்றது ரொம்ப மென்மையான கருவி, தவில்ன்றது கொஞ்சம் ஹார்டு. ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதனும் வளையப்பட்டியும் சேர்ந்து ஜுகல்பந்தி வச்சாங்க சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன், இசையில் புதுமை செய்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். ஆக புதுமை செய்தால் வெற்றி உண்டு. ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அரிசி கடன் தனியாக இருந்ததுங்க, பருப்பு கடன் தனியாக இருந்தது, புளிக்கடன் தனியாக இருந்தது, ஒவ்வொன்றுக்கும் குட்டி குட்டி கடை. ஆனால் ஒருத்தர் யோசிச்சார் என்னென்ன இதை ஏன் தனித்தனியாக வைக்கணும், மொத்தமாக ஒரே கூரை கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. தட் பிகம்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், எல்லாம் ஒரே கீழே. அதுதான் புதுமை, அதுதான் வளர்ச்சி. புதுமைகளை செய்தால் வெற்றி நிச்சயம், எப்பவுமே புதுமைகளை செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த புடவைக்காரங்களாம் எவ்வளோ பாருங்கள், புத்திசாலிங்க சார், புடவைக்காரன் நகைக்காரங்களாம் ரொம்ப புத்திசாலி. ஆடி மாதம் எதுக்குமே நல்லது இல்லைங்க, அப்படி தானே, கல்யாணம் பண்ணால் கூட பிரிச்சுடுவானுங்க இல்லை, ஏன்னா கல்யாணமும் பண்ண மாட்டேன் ஆடி மாதத்தில். அப்போ ஒரு மாதம் தொழில் அடிபட்டது, எல்லா கடையும் ஒரு மாதம் தொழில் அடிபட்டது. உட்கார்ந்து யோசித்தாங்க, எது புதுமை. ஃபஸ்ட்டு வார்த்தை என்னத்தை மாதம் கொடுத்தாங்க, ஆடி தள்ளுபடின்னு ஆரம்பித்தாங்க. சரியா, நல்ல காரியத்துக்கு எடுக்கிறது யாரும் நம்ம சமூகத்தில் போய் ஆடி மாதம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான், ஆடி தள்ளுபடின்னா. அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் வெறும் ஆடி தள்ளுபடின்னே சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆடி திருவிழான், சரியா, அதுக்கப்புறம் ஆடி டொமோக்கோண்ணா. இப்போ வாங்குறவனே வெயிட் பண்ணுறான் ஆடி மாதம் வரட்டோன்னு. எப்படி மாற்றினாங்க பாருங்கள் இல்லை சார், எப்படி மாற்றினாங்க. அதுதான் எதுவாக இருந்தா சார், அக்ஷய திருதியை நான் திருப்பியும் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னால் உண்டா இல்லை. இப்போது க்யூவில் நிற்கிறோம், ஏதாவது ஒன்று வாங்கணும், எவ்வளோ வேலை வைத்தாலும் வாங்கணும். அப்படிதான், அதாவது சில பேர்கிட்ட வந்துங்க நல்லது செய்யறதே கஷ்டம், சில பேரை மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் வியாபாரிகள் ஒரு பண்டிகையை உருவாக்குகிறார்கள், அதுதான் அவர்களுடைய வெற்றி. ஏன், புதுமையான சிந்தனை. சார் ஜுரத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு டாக்டருக்கு போனோம் சார், தலைவலிக்குன்னு கண் டாக்டர்கிட்ட ஒருத்தர்கிட்ட போனோம், ஒருத்தர்கிட்ட இதுக்குன்னு போனோம், ஒருத்தர் அது எல்லாம் போட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா சௌகரியம், உள்ளே போனால் போதும் துட்டு எடுத்துக்கின்னு, மொத்தமாக ஒரு சுத்து. இஎன்டி போனால் உங்களுக்கு ரைட்டா லெஃப்டா அப்படின்னா, லெஃப்டுடா அது பக்கத்துருவோம், நான் வெறும் ரைட்டு மட்டும் பார்க்குறேன்னா. ஆக எல்லாமே ஒரே கியூரை. ஆக அன்புமிக்கவர்களே, பாரதி சொன்ன புதுமை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியாக நாம் மாற்றிக்கொள்வது. நம்ம சார் சொன்னார், சிந்துபாத் படிச்சுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மிகப்பெரிய முயற்சி செய்து வருகிறது. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு புக்கு வேணும்னா நம்மளை மாதிரி சோம்பேறி யாரும் இருக்க மாட்டான், சரியா. திங்கத்துக்கு ஏதா தப்பாக நினைக்காதீங்க, சாப்பிட்றதுல யாராவது ஒருத்தர் அங்கே 3 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு மெஸ்ஸு பேர் சொல்லி சூப்பராகுது தக்காளி குழம்பு அப்படின்னா ஓடுவோம். யாராவது வந்து அங்கே பதிப்பக்கத்தில் ஒரு நல்ல புக்கு வந்துருக்குது ஆ வந்ததா அப்படின்வோம். ஆனால் எல்லா புத்தகத்தையும் ஒரே கூரையிலே ஒரு தள்ளுபடியோடு விற்கிறதுன்றது அரசாங்கம் முன்வந்து செய்கிறது. மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும், இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் அரங்கில் அமர்ந்து கேட்பதற்காக. நம்முடைய சார ஆட்சியரையும் எனக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி புத்தகம் 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 பதிப்பகம் பதிப்பகம் எத்தனையோ வருஷமாக அவங்க அதுலேயே கடந்து ஊர்னவங்க,
அவங்களோட உதவியில் அரசு மிக அற்புதமாக இதை செய்திருக்கிறது என்று சொன்னால் யாருக்காக? நமக்காக. ஆக நாம் சார் இனிமேல் 45 வயசாச்சு, இனிமேல் நீங்கள் புக்கு வாங்கி படித்து குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. எதையாவது ஒன்று படிக்கட்டும், படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் மொபைலை தூக்கி வெளியில் வைக்க முடியும். ஆக தயவுசெய்து குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள், உங்கள் உறவுகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள், உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள். அதனால் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா என்று நடத்துகிறார்கள். நீங்கள் சரியாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் இது புத்தக கண்காட்சி அல்ல, புத்தக திருவிழா. கோயில் திருவிழா என்றால் அங்கே போய் கடவுளை வணங்குவோம், புத்தக திருவிழா என்றால் அங்கே போய் புத்தகம் வாங்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம்.